வணக்கம் நண்பா, வெல்கம் டு ஸ்பார்க்கர்ஸ். என்னைக்கு நம்ம வீடு எழுதி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, 12th ரொம்பவே முக்கியமான விஷயம். எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் வந்து இப்போ எக்ஸாம்ஸ் வந்து மோஸ்ட்டாக முடிஞ்சிருச்சு. 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அவங்களுக்கு கட் ஆஃப் எப்படி கால்குலேட் பண்ணும், பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுன்றது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இந்த எக்ஸாம்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் கண்டிப்பாக இப்போ காலேஜஸ் அப்ளிகேஷன்லாம் வந்து ஓப்பன் பண்ணிடுவாங்க ரிசல்ட் வந்ததுக்கப்புறம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அப்ளிகேஷன்ஸில் நீங்கள் உங்களோட 12th மார்க்கோட பர்சன்டேஜ் அது மட்டும் இல்லாமல் உங்களோட கட் ஆஃப் வந்து எல்லா இடத்தையும் கேட்பாங்க. அது எப்படி வந்து நம்ம கரெக்டாக வந்து தெரிஞ்சுக்கணுன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி வந்து உங்களோட பர்சன்டேஜை கால்குலேட் பண்ணுறது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 600 தான் எக்ஸாம்ஸ் வந்து எழுதுறீங்க. இது எல்லா பார்த்தீங்கன்னா எல்லா பயோ குரூப்பாக இருக்கட்டும், எல்லா கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப், எல்லா குரூப்புக்கும் காமனான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் தெரியலைன்னா வந்து இதை பார்த்துக்கோங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா 600 மார்க்குக்கு நீங்கள் எவ்வளோ மார்க் எடுக்கிறீங்களோ அந்த மார்க் டிவைடட் பை 6. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 550 எடுத்தீங்கன்னா 550 டிவைடட் பை 6 வந்து போட்டிங்கன்னா 91.6%. இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு அப்ளிகேஷனில் வந்து என்டர் பண்ணணும். இதே 500 மார்க் வந்து எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 83.3%. இந்த பர்சன்டேஜ்லாம் வந்து நீங்களே வந்து உங்களோட மார்க் டிவைடட் பை 6 வந்து போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். இது வந்து 600 மார்க் உங்களுக்கு டோட்டல் மார்க் இருக்குது, உங்களுக்கு டிவைடட் பை 6 வந்து போட்டிங்கன்னா உங்களோட பர்சன்டேஜ் மார்க்ஸ் வந்து தெரிஞ்சிடும். நீங்கள் அந்த பர்சன்டேஜை வந்து நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனில் வந்து ஃபில் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கட் ஆஃப் ரொம்ப முக்கியமான விஷயம். இன்ஜினியரிங் காலேஜஸில் முக்கியமாக கேட்கக்கூடிய விஷயம் கட் ஆஃப். இந்த கட் ஆஃபை பேஸ் பண்ணி தான் யாருக்கு எந்த காலேஜில் சீட் கிடைக்குது, எந்த குரூப் வந்து கிடைக்குது, எந்த டிபார்ட்மெண்ட் கிடைக்குது, சிஎஸ்இயா இல்லை ட்ரிபிள்இயா இசிஇயா ஐடியான்னு சொல்லிட்டு டிசைடே ஆகும். இந்த கட் ஆஃப் தான் ரொம்ப முக்கியமான விஷயம். அது எப்படி கால்குலேட் பண்ணுறதுன்றதை பாருங்கள். இப்போ நீங்கள் மேக்ஸில் ஒரு மார்க் எடுத்திருப்பீங்க, 100 உங்களுக்கு ஒரு மார்க் வந்திருக்கும், 100 தான் எழுதிருப்பீங்க. 100 இப்போ 90 மார்க்ஸ் எடுக்கிறீங்கன்னா அந்த 90 மார்க்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க. ப்ளஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெமிஸ்ட்ரி மார்க் வந்து டிவைடட் பை 2 போடுங்க. இப்போ 90 மார்க்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு, டோட்டலாக 100 90 எடுத்திருக்கீங்கன்னா 90 டிவைடட் பை 2 போட்டிங்கன்னா உங்களுக்கு 45 வரும். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ் மார்க், ஃபிசிக்ஸ் மார்க்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 90 எடுத்திருக்கீங்கன்னா அதுலேயும் டிவைடட் பை 2 உங்களுக்கு 45 வரும். இந்த 45 ப்ளஸ் வந்து அந்த ஃபிசிக்ஸ் மார்க், ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மார்க்ஸ் ப்ளஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 100 ஒரு 12 கிடைக்கும், 19 கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மேக்ஸில் எடுத்த மார்க் அப்படியே 100 வச்சு நீங்கள் ப்ளஸ் பண்ணிங்கன்னா 180 மார்க்ஸ் வரும். 200 180 தான் உங்களோட கட் ஆஃப். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸ் மார்க், கெமிஸ்ட்ரி மார்க், உங்களுக்கு ஃபிசிக்ஸ் மார்க், இந்த 3 மார்க் தான் வந்து கட் ஆஃபில் டிசைட் ஆகும். இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் மேக்ஸ் மார்க்கு 100 மார்க்கை வந்து அப்படியே நீங்கள் வைக்கணும். அது மட்டும் இல்லாமல் கெமிஸ்ட்ரி அண்ட் ஃபிசிக்ஸ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா டிவைடட் பை 2 பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு 100 மார்க் கிடைக்கும். அந்த மார்க்கை ப்ளஸ் மேக்ஸ் மார்க்கு கூட போட்டிங்கன்னா 200 ஒரு எக்ஸாக்டான கட் ஆஃப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அந்த கட் ஆஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கவுன்சிலிங்கில் அப்ளிகேஷனில் வந்து என்டர் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த கட் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா இப்போ நீங்கள் வந்து 188 இருக்கீங்க, சப்போஸ் இன்னொருத்தர் வந்து 188.5 இருப்பாங்க, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்களும் அவரும் வந்து ஒரே காலேஜ் ஒரே டிபார்ட்மெண்ட் வந்து போட்டிருந்தீங்கன்னா அவங்களுக்கு தான் அந்த டிபார்ட்மெண்ட் வந்து அந்த காலேஜில் வந்து கிடைக்கும், உங்களுக்கு வந்து மிஸ் ஆகிடும். அதனால தான் இந்த கட் ஆஃப் வந்து ரொம்பவே முக்கியமான விஷயம் சொல்கிறேன். தயவுசெய்து இந்த கட் ஆஃபில் வந்து தப்பாக வந்து கால்குலேட் பண்ணாதீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு கிளியராக சொல்லியிருக்கேன் எப்படி வந்து கால்குலேட் பண்ணணும்னு சொல்லிட்டு. நீங்கள் உங்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் வந்து எல்லாமே கிளியராக வந்து உடனே கால்குலேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த கட் ஆஃப் பர்சன்டேஜ் தான் ரொம்ப முக்கியமாக அப்ளிகேஷன்ஸ்லாம் நிறைய காலேஜஸ் அப்ளிகேஷன்ஸ்லாம் கேட்பாங்க. ஆனால் இதெல்லாம் வந்து முக்கியமான விஷயங்கிறதுக்காக இந்த வீடியோ நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வேறு எதனா டவுட் வந்து இருந்துச்சுன்னா நீங்கள் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக வரக்கூடிய வீடியோஸில் இன்னும் வந்து கிளியராக நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இதுக்கப்புறம் உங்களுக்கு ரிசல்ட்ஸ்லாம் வரப்போது, அந்த அப்டேட்ஸ், அது மட்டும் இல்லாமல் காலேஜஸ்லாம் எப்போ வந்து கவுன்சிலிங் ஓப்பன் பண்ணுவாங்க, எந்தெந்த காலேஜஸில் எவ்வளோ கட் ஆஃப்க்கு மார்க் கிடைக்கும் இந்த வருஷம் 2022, இது போன்ற பல விஷயங்கள் இந்த வருஷம் நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வீடியோஸில் வந்து பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தேவைப்படுனா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.